மயிலாடுதுறையில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்ட அஸ்ட்ரோ டர்ப் விக்கெட் மற்றும் கிரிக்கெட் பிராக்டிஸ் நெட் சர்வதேச கிரிக்கெட் வீரர் நடராஜன் திறந்து வைத்தார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற விமெக்ஸ் கிரிக்கெட் அகாடமி துவக்க விழாவில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்ட அஸ்ட்ரோ டர்ப் விக்கெட் மற்றும் கிரிக்கெட் பிராக்டிஸ் நெட் ஆகியன திறக்கப்பட்டது. அஸ்ட்ரோ டர்ப் விக்கெட்டினை சர்வதேச கிரிக்கெட் வீரர் நடராஜனும் கிரிக்கெட் பிராக்டிஸ் நெட்டினை மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனாவும் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏழ்மை நிலையில் பிறந்து வளர்ந்து தான் சாதித்த கதையினை மாணவர்கள் மத்தியில் மனமுருக்க பேசினார் நடராஜன். அப்போது அவர் கூறியதாவது, இன்றைய தலைமுறை மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் செலுத்தாமல் செல்போன் மோகத்தில் உள்ளனர். மாணவர்கள் விளையாட்டு படிப்பு இரண்டுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். நான் போதிய படிப்பின்மை காரணமாக மொழி பிரச்சினையால் பாதிக்கப்பட்டேன். பள்ளியில் படிக்கும் போது செங்கல் சூளை, கட்டட வேலை, ரோடு போடும் வேலை என பல வேலைகளை செய்துள்ளேன். இதையெல்லாம் தடையாக எண்ணக்கூடாது. விளையாட்டுக்கு தடை நம் மனதில் உள்ள தாழ்வு மனப்பான்மை எண்ணங்கள் தான். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு அளிக்கும் சுதந்திரத்தை தவறான வழியில் பயன்படுத்தாமல் தங்கள் இலக்கை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். கிரிக்கெட்டில் நான் வாங்கிய கோப்பைகளை வைக்க, நான் வசித்த சிறிய வாடகை வீட்டில் இடம் இல்லாமல் 400க்கும் மேற்பட்ட கோப்பைகளை நண்பர்கள் வீட்டில் வைத்திருந்தேன். வாழ்வில் கஷ்டங்கள் இருந்தாலும் லட்சியத்தை நோக்கிய பயணம் செய்யும் போது அது நிச்சயம் வெற்றி தரும். அந்த வெற்றி தரும் மகிழ்ச்சி அளப்பரியது. எல்லா துறைகளிலும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன. நீங்கள் அதை பெறுவதற்கான திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நான் எனது சொந்த கிராமத்தில் கிரிக்கெட் மைதானம் தொடங்கியதற்கு காரணம் சுற்றுவட்டார கிராம மக்கள் அதனால் பயனடைய வேண்டும் என்பதே. விளையாட்டுத் துறையில் ஈடுபடுகின்றவர்கள் மட்டுமின்றி அனைவருமே உடலை ஆரோக்கியமாக பேணி பாதுகாக்க வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும். தன்னம்பிக்கை விடக்கூடாது. தோல்விகளை சந்திக்கும் போதுதான் அடுத்த நிலையை எட்ட முடியும். எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் தன்னடக்கம் வேண்டும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள் கிரிக்கெட் வீரர் நடராஜனிடம் ஆட்டோகிராஃப் வாங்கியும் செல்பி எடுத்தும் மகிழ்ந்தனர். யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படின்னா அதை வந்து மோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க, டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அதை. ஒரு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேர் அது வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. என்னையே பண்ணியிருக்காங்க. ஏன்னா 5 பேர் வீட்டில் இருக்காங்க, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, நீ என்ன படிக்காமல் இப்படி ஊர் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு. அதில் அது என்னடா பேட்டு பாலுமா சுற்றிட்டு இருக்க, எப்படிதான் குடும்பத்தை காப்பாற்ற போகிற அப்படின்னு என் கண்ணு முன்னாடி நிறைய வாட்டி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி சொன்னவங்க தான் இப்போ என் முன்னாடி என்ன எனக்கு அப்பவே தெரியும் பையன் எப்படி வருவான் அப்படின்னு. இதுதான் உலகம்.